வெல்கம் பேக் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி டாப்லோட் மிஷினில் வந்து கஸ்டமர் வந்து ரன்னிங் ஆகிறப்ப வந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதோடைய செக்கிங் ப்ராசஸில் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங்கில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ட்ரையில் சுத்தமாகவே சவுண்ட் வரல, ட்ரை எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து இன்புட்லேருந்து தண்ணி எடுக்க வச்சுட்டு அதை வந்து செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பர்டிகுலர் தண்ணி அதாவது வந்து 0.1 வரைக்கும் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர் அளவுக்கு தண்ணி வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வந்து லோட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்க பல்சேட்டர். இப்போ ரன்னிங் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே பேக்ரவுண்டில் வந்து கேட்குறது தெளிவாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பல்சேட்டர் வந்து ரன்னிங் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கியர் பாக்ஸ்லேருந்து தான் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. இவங்க மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அதாவது வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது ஓல்டு மிஷின் தான் வந்து இது வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கியர் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு தெரியும். அதுதான் கியர் பாக்ஸ். பட் அதோடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மாத்திரது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸ்டீல் ட்ரம்மை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ட்ரம் தான் வந்து வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் வெயிட்னால வந்து கியர் பாக்ஸ் வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு அவுட் சைட்லேயே கிடைக்கும். நம்ம ஒரிஜினல் தான் வாங்கி போட்டு இப்போ செக்கிங் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனா ஜோடிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.